சட்டசபையில இதே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிஏஏவால் எந்த பாதிப்பும் கிடையாது திமுக பொய் சொல்லுதுன்னு சொன்னாங்க இப்ப அதே எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாயில தான் இப்போ இதையும் சொல்றாரு இதுல எந்த வாய் உண்மையான வாய் எனக்கு தெரியல நீங்களும் சொல்லுங்க நம்முடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்துல இருந்து எப்போ இந்த சிஏ கொண்டு வந்தாங்களோ அப்போல இருந்து எல்லா விதமான போராட்டம் எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் நான் தான் முதல்ல கைதானேன் அந்த சிஏ சட்டத்தை கீழ்த்தெறிஞ்சு நான் தான் கைதானேன் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தலுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் சிஏஏக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதற்கான சட்டங்களை வந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றுவோன்னு தலைவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு மக்கள் இப்போது தெளிவாக மக்களுக்கு தெரியும் யார் வந்து சிறுபான்மையினருக்கு அரணாக இருந்து காவலாக இருந்து யார் வந்து பணியாற்றுவாங்கன்னு கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிதான் களத்தில் இறங்குவாங்க நானும் அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிதான் களத்தில் இறங்கியிருக்கேன் கடந்த 2 நாட்களாக பிரச்சாரத்தை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் எழுச்சியாக இருக்குது மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவோங்கிறத நம்பிக்கை இருக்குது திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுதே சார் உங்கள் மேலே குடும்ப அரசியல் வந்து திமுக உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னிறுத்துறாங்க வந்து ஒரு நியமன பதவி கிடையாதுங்க இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இப்போ சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்கள் அதை முடிவு செய்யட்டும் என்ன வாரிசு நினைச்சாங்கன்னா என்ன நிராகரிச்சிருவாங்கல்ல பார்ப்போம் தொடர்ந்து ஒரு 4 மாதமாக இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இந்த 3 நாட்களாக தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க நிறைய இடத்துல கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை பற்றி சொல்கிறாங்க இந்த சேப்பாக்கத்தில் உள்ளக்கிணிக்கு கலைஞர் செய்த அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் என்னமான பேராசிரியர் தாத்தா அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் அதே மாதிரி மறைந்த அன்பண்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் நிறைய இடங்கள் அவங்களுடைய பிரச்சனைகளையும் செலவு இது வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினருங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் பண்ணி கொடுக்காமல் இந்த ஆட்சி தள்ளியிருக்கு அதில் சில விஷயங்கள் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக செய்வேங்கிற நம்பிக்கை இருக்கு மக்கள் முடிவெடுக்கட்டுங்க இந்த 10 வருஷமாக எதுவும் பண்ணாமல் திடீர்னு வந்து இப்போ அதை பண்ணுவோம் இதை பண்ணுவேன்றாங்க 10 வருஷமாக ஆட்சியில் திமுக கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்குது திமுக அதனால் மக்கள் வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கையை தான் நம்புவாங்க ஒரு எம்எல்ஏவாக நீங்கள் நிற்கிறீங்க இந்த நேரத்தில் தாத்தா இருந்திருந்தா உங்களுக்கு இன்னும் நான் எம்எல்ஏவாக நிற்கலை இப்போ தான் போட்டி போட போகிறேன் இல்லை போட்டி மக்கள் முடிவெடுப்பாங்க கண்டிப்பாக தலைவர் இருந்தாருன்னா தலைவர் இருந்திருந்தாலும் இன்னும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க நம்ம சார் அதிமுக சார்பில் வைக்கப்படுற பிரதான குற்றச்சாட்டு எல்லா அமைச்சர்களும் அவங்களுடைய தொகுதியில் திமுக வந்தால் கட்ட பஞ்சாயத்து அதிகமாகிடும் நில அபகரிப்பு அதிகமாகிடும் அப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் தர பதில் தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒரு வன்முறையற்ற ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை திமுக கொடுக்கும்னு தலைவர் வந்து திருச்சி மாநாட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தலைவர் வந்து கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றுவார் நன்றி நன்றி சொத்து விவரம் எவ்வளோ தாக்கல் பண்ணி உள்ள சொல்லுவாங்க